இந்த வீடியோவை வழங்குவோர் அருள்நிதியின் இரவுக்கு 1000 கண்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிஹைண்ட் வுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரசியல்வாதிகள்லாம் கோமாளின்னு சொல்கிறாங்க, அதிகாரிகள்லாம் ஏமாளின்னு சொல்கிறாங்க, ஆனால் மக்கள் மட்டும் போராளின்னு சொல்கிறாங்க. யார்? டிராஃபிக் ராமசாமியை. டிராஃபிக் ராமசாமி நம்ம பல நேரங்களில் நியூஸ் பேப்பரில் அவரை பற்றி செய்திகள் படிச்சிருப்போம். நியூஸ் சேனல்ஸ்லாம் பரபரப்பாக அவரை பற்றி பேசுவாங்க. பேனர் கீச்சிட்டாரு, போஸ்டர் கீச்சிட்டாரு, கம்ப்ளைண்ட் போட்டார், கவர்மெண்ட் மேலே கேஸ் போட்டிருக்காரு, இப்படி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ. ஸோ சமகாலத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு மனிதரை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. ஆக்டர் எஸ்ஏசியே நிறைய பேர் இந்த படம் பார்த்தோன்னே பாராட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கையை இந்த டீசர் கொடுத்துருக்கு. நிறைய கஷ்டப்பட்டுருக்கார், சேத்துல உருண்டு புரண்டிருக்கார், நிறைய அடி வாங்கியிருக்கார், மிதி வாங்கியிருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் தெரியுது டீசரை பார்க்கும்போது. டைட்டில் டிசைன்லேயே கண்டென்ட்டுக்குள்ள வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டேரக்டர் விக்கிக்கு எங்கே இந்த ஐடியா வந்தது அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா யூடியூப்பில் ட்ரெண்டிங் நம்பர் 1 டிராஃபிக் ராமசாமி அவரை பற்றி எடுத்த ஒரு படத்தினுடைய டீசர். அப்போனா நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு, அவரை பற்றி பார்க்கணுன்ற ஆசை இருக்குன்றது இந்த ட்ரெண்டிங் நம்பர் 1 வச்சு நமக்கு தெரியுது. அதை ஒருத்தர் நம்பியிருக்கார்ல டேரக்டர் விக்கி. ஸோ அந்த ஐடியா எங்கே வந்ததுன்றதை நம்ம கூடி சீக்கிரம் அவர்கிட்ட பேசும்போது கேட்டு தெரிஞ்சுப்போம். பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. டிராஃபிக் ராமசாமியோட வாழ்க்கை வரலாறு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அரசியல் பிரமுகர்கள் பற்றின விஷயங்கள்லாம் உள்ளே வரும். அதெல்லாம் அவங்க பேர்லேயே எடுத்துருக்காங்களா இல்லை பெயர் மாற்றம் செஞ்சு எடுத்துருக்காங்களான்னு படம் வந்து போகிறது தான் பார்க்கணும். பட் அப்படியே எடுத்தால் தான் ஒரு இம்பாக்ட் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? இல்லை, நாம் எப்பவுமே அந்த காலத்து மக்களை புகழ்ந்தே பழகிட்டோம். இப்போ இருக்கிறவங்கள புகழ மனசே நமக்கு வரவே வராது. இந்த காலத்தில் கூட பாட்டு படம் நல்லா வருது தெரியுமா அப்படி நம்ம யார்ட்டே சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஏடா என்னப்பா இந்த காலத்தில் படம் எடுக்கிறீங்க அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த காலத்தை புகழ்றது நமக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த டீசரை பார்த்தோன்னே எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த காலத்து மனிதர் ஒருத்தரை பற்றி படம் எடுத்திருக்காங்களே அப்படின்றது ஒரு திருப்தி அளித்தது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். டீசர் திருப்தி அளித்திருக்கிறது, இந்த ஐடியா திருப்தி அளித்திருக்கிறது. பட் படமாக வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தா தான் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டிராஃபிக் ராமசாமி படத்துடைய டீசரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு, எந்த மொமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத டக்குனு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க் யூங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் அருள்நிதியின் இரவுக்கு 1000 கண்கள்.